சென்னையில குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. விக்ரமுடைய சிறந்த பிறந்த நாள் பரிசுன்னா இந்த தங்கலான் மேக்கிங் வீடியோ தான். பார்த்ததுல இருந்தே நமக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து விக்ரமுடைய உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு படத்துலையும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷன் வந்து ஒரு கதைக்காக எவ்வளவு சிரமப்படுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி பிரமிக்கத்தக்க வகையில். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் விக்ரம் கேட்ட சந்தேகங்கள்னு வேணால் நம்ம அதை சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பாரஞ்சித்தே வந்து கொஞ்சம் என்னடா இவ்வளோ கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர், உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் மொத்தத்தையும் நீங்கள் இவர்கிட்ட சொல்லிவிடுங்க, அதை வந்து கிண்டலாகவும் கேலியாகவும் அதே நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விகள் எனக்கு கொஞ்சம் எரிச்சல் விட்டுதுங்கிறதையும். சாமி படமெல்லாம் தாறுமாறான ஹிட். அன்றைக்கெல்லாம் விக்ரம் வீட்டு வாசலில் அப்படி க்யூவில் நின்னாங்க தயாரிப்பாளர். இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம வர்ற கேரக்டர் எல்லாமே வந்து இந்த மாதிரி கெட்டப்பை மாற்றி ஒரு கெட்டப்புக்கும் ஒரு 6 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு உழைக்கிற மாதிரியெல்லாம் இவர் வந்து பிளான் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சார். அந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக விக்ரம் கௌதமேனன் டேட்டு கேட்கும்பொழுதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் எவ்வளோ நாள் இந்த படத்துக்கு நம்ம டேட்டு கொடுக்குறது, இப்போ இந்த இப்போ நம்ம கொடுத்த டேட்டெலாம் வச்சு இவங்க என்ன தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு படத்தை வந்து எடுத்த வரைக்கும் காமெடி. இப்போ கௌதமேனன் கேட்டாங்கன்னா, நம்ம இவ்வளோ பெரிய கிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர், நம்ம வந்து எதுக்கு ஒரு ஹீரோட்ட டேட்டு வாங்குறதுக்காக படங்களில் பார்த்துருக்கோம். ராஜ பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வை இல்லாதவரை கமல் நடிச்சிருப்பாரு, பட் அந்த மேனரிசம்லாம் பெருசாக இருக்காது, கமலுக்கே இருக்காது. கமலே நடிப்பு ராட்சசன், அவரே வந்து அந்த மேனரிசத்தை கரெக்டாக உள்வாங்கிட்டு பண்ணியிருப்பாரன்னா இல்லை. பல பேர் இன்றைக்கி குழந்தைகள், இளம் பெண்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கும்பொழுது விஜயே வந்து ஒருத்தருக்கு மாலை போட சொல்கிறாருன்னா நிச்சயமாக அது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு, நல்ல விஷயந்தான். ஆனால் அவருக்கு ஒரு அரசியல் ஆசை வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே இங்கே ஓட்டாக மாற்றுறது தான் ரொம்ப முக்கியம். வெறும் அரசியலுக்கு வந்து ஒரு 10% 5% ஓட்டு வாங்கிட்டு ஒதுங்கிறதுங்கிறது வந்து அது விஜய்க்கே அசிங்கம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்று ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதோ அல்லது பிரச்சாரத்தில் ஈடுபடுறதோ நடக்கும். நீங்கள் உள்ளன்போட ஒரு விஷயத்தை செய்யணுமே தவிர இது செஞ்சால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு செய்கிறது இருக்குல்ல, அது வந்து பக்கா அரசியல்வாதித்தனம். அதை வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே செய்யாதீங்கிறங்கிறது தான் நம்முடைய. விஜய் வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், நம்மளை வச்சு துள்ளாத மனமும் துள்ளும்னு அவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர், குறைந்தபட்சம் வாங்க சார் உட்காருங்க ஒரு டீ சாப்பிடுவோம், ஒரு ஆறுதல் தானே, படம் பண்ணுறோம் பண்ணல. ஐந்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திரு அந்தனன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறது, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்றைக்கி விக்ரம் அவர்களுடைய பிறந்தநாள், அது பல்வேறு அவர் நடிச்சிட்டு இருக்கிற அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. முக்கியமாக அதில் தங்கலான் அதிலிருந்து மேக்கிங் வீடியோ விட்டுருக்குறாங்க, ரொம்பவே ஒரு மாதிரி டெரிஃபிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. முதல்ல அந்த மேக்கிங் வீடியோ பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். விக்ரமுடைய சிறந்த பிறந்தநாள் பரிசுன்னா இந்த தங்கலான் மேக்கிங் வீடியோ தான். பார்த்ததுலேருந்தே நமக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து விக்ரமுடைய உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு படத்துலேயும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஒரு மனுஷன் வந்து ஒரு கதைக்காக எவ்வளவு சிரமப்படுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி பிரமிக்கத்தக்க வகையில் அதை பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக அதாவது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இயக்குனரும் இந்த மாதிரி ஒரு கதைகளோடு வரும்பொழுது இதில் யார் நடிக்கிறதுங்கிற ஒரு குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்போ எல்லாருடைய பார்வையிலும் முதல்ல வந்துட்டு போகிற ஒரு விக்ரமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எப்படி ஒரு காலத்தில் கமல் வந்து தன்னை வருத்திக்கிட்டு பல கேரக்டரில் நடித்து அப்படியே பிரமிக்க வச்சாரோ, அதற்கப்புறம்
இந்த தலைமுறையின் மிக முக்கியமான கலைஞனா விக்ரம் இருக்காரு. இந்த எல்லா வகையான கேரக்டர்லையும் சூட் ஆயிடுவாங்க கண்டிப்பா இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடிகர்னு எடுத்துக்கலாம். ஆமா நீங்க அவர் நடுவுலயே இந்த பத்துன்றதுக்குள்ளன்னு ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நிறைய கேரக்டர் வருவார் அப்படின்னு அதுவா அல்லது வேறு படமா எனக்கு தெரியல. பட் ஒரு படத்தில் வந்து ஒரு 10 கேரக்டர்லாம் வருவார். இந்த ராஜபாட்டைன்னு நினைக்கிறேன், ராஜபாட்டை கரெக்ட், சுசீந்திரன் படம். அதில் வந்து பல கேரக்டரில் அவர் வருவார். ஒன்று ஒன்றும் வேறு வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நம்ம படத்தில் இப்படி பாசிங்கில் பார்த்துருவோம். ஆனால் ஒரு ஒரு கேரக்டருங்க அவங்க மெனக்கெடுக்கிற நாட்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒருத்தரை விட்டு ஒரு ஸ்கெட்ச் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வருவாங்க, அப்புறம் அதை வந்து ஒரு ஒரு விக்காக வச்சு செட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு ஸ்க்ரீனில் வந்து பல படங்கள் ஓடும் ஓடாது இதெல்லாம் தாண்டி விக்ரம்னா அவரை என்ன வேணாலும் நம்ம மோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான நடிகராக விக்ரம் இருக்கார். அதை வந்து இந்த தங்கலான் மேக்கிங் வீடியோ மேலும் உறுதிப்படுத்துது. நீங்கள் சொன்னது போலவே அந்த படத்துக்காக அதிகமாக அந்த டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுறது, உடம்பை வருத்தி செயல்படுறதுன்றது விக்ரம் அவர்களுக்கு ஒரு அடையாளமாகவே இருக்கின்ற போது, இப்போ வெளியான இந்த தங்கலான் மேக்கிங் வீடியோவில் அதை புரிஞ்சிக்க முடியுது. அவர் நீங்கள் சொன்னது போல் அவர் பட்ட கஷ்டங்களையெல்லாம் காட்டுற வீடியோவாக அது இருக்குது. அதில் பர்டிகுலராக அவர் இந்த படத்துக்காக மேற்கொண்ட அந்த அந்த உழைப்பு, அந்த டெடிக்கேஷன், அந்த உடம்பை வருத்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றின தகவல் ஏதாவது இருக்குதுங்களா சார்? ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் விக்ரம் கேட்ட சந்தேகங்கள்னு வேணால் நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா இப்போ பாரஞ்சித் மாதிரியான ஏற்கனவே ப்ரூவ் பண்ண இயக்குனர்கள் ஒரு பெரிய நடிகரோடு இணையும் போது அந்த இயக்குனரை முழுசாக நம்பிடுவாங்க. இப்போ சங்கர் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து விக்ரம் டான்னியின் மாதிரி ஒரு கதையவோ ஐ மாதிரி ஒரு கதையோ சொல்லும் பொழுது அந்த கதை கேட்கும்போது சில சந்தேகங்களை கேட்பாங்க. படப்பிடிப்பில் போய் வந்து டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு, தங்கலான் படத்தை பொறுத்தளவுக்கு, விக்ரம் வந்து தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாராம் பாரஞ்சித்துக்கிட்ட. என்ன என்ன மாதிரி? அதான், இது என்ன, அது என்ன, இது எப்படி போகும், இது இதுக்கு முந்தைய காட்சி என்ன, அப்படி இப்படி நிறைய கேட்டுகிட்டே இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பாரஞ்சித்தே வந்து கொஞ்சம் என்னடா இவ்வளோ கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டரு, உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் மொத்தத்தையும் நீங்கள் இவர்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் அதற்கான பதிலை ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட உட்காந்து மொத்தமாக சொல்கிறேங்கிற மாதிரி அதை வந்து கிண்டலாகவும் கேலியாகவும் அதே நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விகள் எனக்கு கொஞ்சம் எரிச்சல் விட்டுதுங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதற்கப்புறம் வந்து கேள்விகள் கேட்காமல் தொடர்ந்து அந்த படத்திட்ட விக்ரம் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவர் கேட்குற கேள்விகள் வந்து கொஞ்சம் அந்த டயத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அதை வந்து அவருடைய ஆர்வம் தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா இத்தனை படங்கள் அவர் பண்ண பிறகும் இந்த கதையில் என்ன அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல, அதுதான் அவரை வந்து தொடர்ந்து வேகமாக ஓட வச்சுட்டே இருக்கு. அதாங்க சார், இந்த தங்கலான் படம் பற்றி பேசும்பொழுது, இந்த தங்கலான் படப்பிடிப்பில் விக்ரம் அவர்கள் இருந்த சமயத்தில் தான் ஒரு சில ட்வீட்ஸ்லாம் போட்டார். அதில் வந்து இது மாதிரி உதிக்கும் போதும் மறையும் போதும் வரவேற்க சூரியனை வரவேற்கிற மக்கள் வந்து உச்சிக்கு வந்துட்டால் மட்டும் திட்டுவாங்க, அந்த மாதிரி தத்துவங்கள் நிறைஞ்ச ட்வீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தார். அது என்ன மாதிரியான பேச்சுக்கு வழிவகுத்துச்சுன்னா, என்ன தங்கலான் படம் ஷூட்டிங்கில் இருக்காரு திடீர்னு இந்த மாதிரிலாம் போடுறாரு, ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்கள பரிகசிப்பாங்க, லைக் அந்த மாதிரியான அப்படி ஒரு பாதையாக அந்த ட்வீட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியான தாட்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு. அந்த வகையில் உள்ளுக்குள்ளே ஏதாவது முரண்பாடுகள், மோதல்கள், இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த மனஸ்தாபங்கள் தான் இதுக்கான காரணமாக இருக்குமா? ஒருவேளை இப்போ நான் சொன்ன சம்பவம் நடக்கும்போது அதை போட்டாரா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இருக்கலாம். இப்போ செல்வராகவனை பார்த்தீங்கன்னா அவர் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களெல்லாம் ட்விட்டாக போட்டுக்கிட்டு இருப்பார். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி விக்ரமும் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காரா என்னான்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. பட்டு இந்த மாதிரி கலைஞர்களுக்கு படப்பிடிப்பில் நிறைய சங்கடங்கள் வரதான் செய்யும். அது அதெல்லாம் மீறி வர்றது தானே வெற்றி. இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட அது, ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டு, அது உருவாகும் போது நிச்சயமாக வந்து சின்ன சின்ன சங்கடங்களை தாண்டி தான் வர வேண்டியது இருக்குது. எல்லா நடிகர்களுக்கும் அது பொதுவான விஷயந்தான். பட் அதை வெளிப்படையாக பொது வெளியில் அவர் சொல்கிறது தான் இப்போ இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் எழுப்புது. அதெல்லாம் சொல்லாமல் இருந்துடுறது நல்லது. ஓகே, அப்போ இந்த படத்துக்கான சம்பளம் குறித்த ஒரு தகவல் வந்திருக்கேங்க சார். இப்போ ஒரு படத்துக்கு வந்து 28 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறதாக ஒரு தகவல், அது வந்து ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து 30 கோடிக்கு உள்ளே தான் சம்பளம் வாங்குறாரா, அதுவும் இந்த படத்துக்கு ஏன் இப்படி வாங்கியிருக்கிறாரு, இதுக்கு பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்லாம் பேசுபொருள் எழுந்திருக்கு. அப்போ அவருடைய இந்த சம்பளம் குறித்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சினிமாவில் வந்து ஒரு படம் ஓடுனா ஆட்டோமேட்டிக்காக சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருவாங்க. விக்ரமுக்கு அண்மை காலத்தில் எந்த ஹிட்டுமே இல்லை. அவர் வந்து வெற்றி படம் கொடுத்து ரொம்ப காலம் ஆச்சு. நீங்கள் நடுவில் வந்து பொன்னியின் செல்வன் வெற்றின்னா கூட
அது வந்து தனிப்பட்ட விக்ரமின் வெற்றியை நம்ம கருத முடியாது. அது வந்து மணிரத்னம் படம், அதில் வந்து கல்கியினுடைய ஆதித்ய கரிகாலனுடைய வெற்றி அது. அதை வந்து விக்ரமனுடைய வெற்றியாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அந்த கேரக்டருக்கு மிக மிக பொருத்தமாக அவர் இருந்தாருங்கிறதெல்லாம் தாண்டி, இந்த படத்திற்காக நான் இவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்துருக்குறேன், என்னுடைய சம்பளத்தை நான் இதனால் ஏற்றுறேன்னு சொல்லும்படியான ஒரு இடத்துக்கு வரல விக்ரம் பொன்னியின் செல்வனில். அதற்கு முந்தி பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் எதுவுமே பெருசாக ஓடலை. அதனால் வந்து அவருடைய சம்பளம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. பட்டு இப்போ வரப்போகிற தங்கலான் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னா நிச்சயமாக இதே சம்பளத்தை அவர் டபுள் ஆக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லலாம், அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் பல பேர் இன்றைக்கி அவரை விட அதிக சம்பளம் வாங்குகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன் வந்து விக்ரமால் வாங்க முடியல அப்படின்னா, அவர் வந்து நடுவில் இந்த கதை குறித்த விஷயங்களில் பெருசாக அக்கறை காட்டலை. இப்போ எப்படி பாலா வந்து அவரை மீண்டும் ஒரு பெரிய நடிகராக இங்கே கொண்டு வந்தாரோ, சினிமாவில் வந்து விக்ரம் வந்து எதோ படங்கள்லாம் நடிச்சிக்கிட்டு இருந்தார், அவரால் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரவே முடியல. பாலா வந்து அவரை ஒரு பெரிய நடிகராக உருவாக்கினார். அதற்கு முன்னாடி ஒரு டப்பிங் கலைஞராக தான் வந்து அவருடைய வாழ்க்கையை ரன் பண்ண வேண்டியதாக இருந்தது விக்ரமுக்கு. அவருடைய படங்கள் பெருசாக ஓடாது, என்னடா சர்வவியில் புறா பண்ணுறாருன்னா பல படங்களுக்கு டப்பிங் பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம்தான் வந்து சேதுங்கிற ஒரு படம் வந்து அவருடைய லைஃபையே வேறு மாதிரி மாற்றிச்சு. அதற்கப்புறம் இந்த தில்லு தூளு இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் படங்கள் அவரை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. அப்படியே மலை மலைன்னு பெரிய ஸ்டார் அந்தஸ்து அவருக்கு வந்துருச்சு. அதற்கப்புறம் வந்து அதே மாதிரி அவர் பயணம் பண்ணியிருந்தார்னு வைங்களேன். இப்போ சாமி படமெல்லாம் தாறுமாறான ஹிட்டு. அன்றைக்கெல்லாம் விக்ரம் வீட்டு வாசலில் அப்படி க்யூவில் நின்னாங்க தயாரிப்பாளர்கள். இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம வர்ற கேரக்டர் எல்லாமே வந்து இந்த மாதிரி கெட்டப்பை மாற்றி ஒரு கெட்டப்புக்கும் ஒரு 6 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு உழைக்கிற மாதிரியெல்லாம் இவர் வந்து பிளான் பண்ணி நடிக்க ஆரம்பித்தார். ஸோ அது வந்து ஒரு பெரிய கேப்பை உருவாக்கிருச்சு. இப்போ ஐ படமெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எடுத்தாங்க, அதில் அவர் உடம்பு இழைக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் இந்த படம் வெளியில் வந்து ஒரு பெரிய ஹிட்டாச்சான்னா இல்லை. ஒரு பக்கம் டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுறாருன்ற ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தாலுமே அதுவே அவரோட முன்னேற்றத்துக்கு தடையாமல் வந்து நிச்சயமாக தடையா. அவருடைய அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுற காலத்தை பல மாதங்களை சாப்பிட்டுடுச்சு. அதை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம். இப்போ சாமி படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு படம், ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பொழுது கிட்டத்தட்ட அதே மாதிரி படங்களை நீங்கள் போர் அடிக்கிற மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே ஜானரில் விதவிதமான பல படங்கள் அவர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நிறைய வந்து இந்த சினிமாவிலே சீக்கிறேன், அதுக்காக நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி நிறைய காலங்களை அவர் இழந்துட்டார். அப்புறம் கடைசி காலத்தில் வர்ற படமெல்லாம் நடிப்போன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த 10 என்றதுக்குள்ளே ராஜபாட்டை மாதிரியான படங்களில் நடித்து அவருக்கு இருந்த மரியாதையே வந்து பல மடங்கு அவரே கெடுத்துக்கிட்டார். உங்களுக்கு பணம் தானா முக்கியம், ஏன் வந்து இப்படிப்பட்ட படங்கள்லாம் நடிக்கிறீங்க அப்படின்னு அவருடைய ரசிகர்களே பொங்குகிற அளவுக்கெல்லாம் படங்களில் நடித்தார். இப்போ தான் வந்து ஓரளவுக்கு அவர் கரெக்டாகி பொன்னியின் செல்வன் அதற்கப்புறம் தங்கலான் இந்த மாதிரி பட வரிசைக்கு வந்திருக்கிறாரு. நிச்சயமாக இதற்கப்புறம் வந்து ஆனால் தமிழ் சினிமாவில் விக்ரமுக்குரிய மரியாதையை இன்னும் கொடுக்கலங்கிறது தான் உண்மை. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அதிகம் மெனக்கெடாமல் வர்ற பல நடிகர்கள் இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்கிறாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு படத்துக்கும் உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து நடித்த ஒரு விக்ரம் வந்து எங்கே இருக்கணுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் வந்து அவரே தான். ஸோ இதில் நீங்கள் இடையில பேசும்போது கூட பொன்னியின் செல்வன் பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ அடுத்தது நான் பொன்னியின் செல்வனுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ப்ரொமோஷன் பணிகள்லாம் இப்போ போயிட்டுருக்கு, ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க டீம் முழுக்க. பட் இந்த ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாமே நானுமே அதை ஃபீல் பண்ணுறேன். பொன்னியின் செல்வன் 1க்கு பண்ணதுலேருந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா இது ரொம்ப ஏதோ கம்மியாக இருக்குது, இவங்க பெருசாக ப்ரொமோஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குது. நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஃபுல் ஸ்விங்கில் கிளம்பிட்டாங்க அவங்க. ஒரு 4 நாளாக பார்த்திங்கன்னா எங்கு திரும்பினாலும் பொன்னியின் செல்வனாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து வேகப்படுத்திட்டாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, இப்போது அந்த இந்தியன் 2 படப்பிடிப்பு வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு, தைவானில் நடந்துச்சு. இப்போ லைக்காவில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாமே அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறத அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணலை. இப்போ திடீர்னு கிளம்பி வந்து அடடா ரிலீஸ் வச்சுருக்கோம் நம்ம பாட்டை அமைதியாக இருந்துட்டோம்னு டக்குன்னு ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை ரெடி பண்ணி இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஐடியாவே விக்ரம் தான் கொடுத்துருக்குறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பொன்னியின் செல்வன் முதல் பகுதியில் வந்து பெரிய அளவு நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க, இப்போ 2வது பகுதியில் வந்து நிறையா செலவு பண்ணுங்க விளம்பரத்துக்கு,
முக்கியமாக வந்து ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை எங்களுக்காக கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டு கிட்டத்தட்ட 1,60,00,000 ரூபா அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டுக்கே அவங்க செலவு பண்ணுறாங்க. இப்போது இந்த 1 மாதம் அவங்களோட அந்த ஃப்ளைட் இருக்கும். இப்போ இந்தியா முழுக்க அவங்க வந்து அதை வச்சுட்டு ட்ராவல் பண்ண போகிறாங்க. இதில் இன்னும் பெரிய குடும்பம் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டும் 5-5 உதவியாளர்களை கூப்பிட்டு வராங்கங்கிற கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அவ்வளோ பேரை கூட்டிக்கிட்டு அந்த ஃப்ளைட்டில் அவங்க போய் அவர்களுக்கான செலவு தங்குமிடம்னு பயங்கரமாக பில்லு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ கேட்டாலும் இது வந்து பொன்னியின் செல்வன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு, இவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க, செலவு பண்ணுங்களேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் விக்ரம் மட்டும்தான் அப்படி சொல்கிறாரா மற்ற நடிகர்கள்? இல்லை, இதை இதற்கு விதை போட்டது விக்ரம் தான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ அந்த ஆனால் இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நடிக்கிற அப்கமிங் படங்கள்லேருந்து பல்வேறு விஷயங்கள், அதனுடைய போஸ்டராக இருக்கட்டும், இப்போ சொன்னமாக மேக்கிங் தங்கலான் மேக்கிங் வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வெளியிடும் போது சரி பொன்னியின் செல்வன் 2லேருந்து என்ன எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ லைக்காவினுடைய பேஜில் வந்து அந்த பொன்னியின் செல்வன் சீன்ஸில் இருக்க ஒரு சில சீன்ஸை இது பண்ணிவிட்டு ஒரு வீடியோ மட்டும் விட்டுருந்தாங்க. புதுசாக எதுவும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அது உண்டாக்குச்சு. ஏன் அந்த இடத்துல புதுசாக எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு, அதுக்கான தகவல் எதாவது இருக்குங்க? இல்லை, ஆக்சுவலாக தங்கலான் வந்து இவ்வளோ பெரிய வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அதற்கு முன்னால் வந்து இவங்க என்ன பண்ணாலும் அது எந்த அளவுக்கு எடுபடும்ங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, இந்த 2வது பகுதியில் ஆதித்ய கரிகாலனுடைய கேரக்டர் ரொம்ப கம்மியாக தான் வரும். முதல் பாதியில் அவர் எவ்வளோ வரணுமோ அதை வந்துட்டார். 2வது பாதியில் அது ஆரம்பிக்கும் போதே, படம் ஆரம்பிக்கதும் கொஞ்ச நேரத்தில் வந்து அவர் இறந்துடுவார். இதுதான் வந்து கதைப்படியே அமையுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னொன்று பெருசாக வந்து அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒன்று தோணுது, ஒருவேளை தங்கலான்லேருந்து மேக்கிங் வீடியோ விடுறதுனால இவங்க பெருசாக இது விடலையோ. சரி, அது அது நிச்சயமாக அதை வந்து அவங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல. இப்போ அவருடைய பர்த்டே அன்னைக்கு ஒன்று வரப்போகுது, அப்போது நம்ம வாழ்த்து சொன்னது வரைக்கும் போதும்னு நினைப்பாங்க இல்லையா. இன்னொன்று, இப்போ இவருக்காக நீங்கள் வந்து ஒன்று தனியாக ஒரு வீடியோ ஒரு ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி விட்டிங்கன்னா, நாளைக்கு ஜெயம் ரவி த்ரிஷா அந்த படத்தில் ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே இருக்குது. இப்போ நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் அந்த வேலையை செய்யணும், அது ஒரு பெரிய நேரத்தை சாப்பிட்ற ஒரு விஷயம். அதனால் வாழ்த்து சொல்கிறதுங்கிறது அல்டிமேட், அதில் அதை வந்து தெளிவாக அவங்க பண்ணிட்டாங்க. இதில் இப்போ எல்லாம் இந்த அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக ஒரு அப்டேட் வந்தது, துருவ நட்சத்திரம் அந்த படத்துலேருந்து ஹாப்பி பர்த்டே சீஃப் அப்படின்னு போட்டுட்டு கௌதம் மேனன் வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த போஸ்டர் ஒரு டீமோட சியான் விக்ரம் நடந்து வராரு. இந்த இடத்துல அந்த துருவ நட்சத்திரம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போஸ்டர் குறித்து நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும்ல, அது என்ன? இல்லை, இந்த படம் வரப்போகுதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இது வருமா வராதாங்கிற கட்டத்தில் இருந்துச்சு. அது ஐசியூவில் இருந்த படம், அது ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த படத்தை கொண்டு வராங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண? இல்லை, அதுதான் அதில் வந்து அந்த பிரச்சனை, அந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக விக்ரம் இருந்திருக்கிறார். நடுவில் வந்து அந்த படத்தின் மீது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. என்னென்னா, கௌதமேனன் டேட்டு கேட்கும்பொழுதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார், ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் எவ்வளோ நாள் இந்த படத்துக்கு நம்ம டேட்டு கொடுக்குறது, இப்போ இந்த இப்போ நம்ம கொடுத்த டேட்டெல்லாம் வச்சு இவங்க என்ன தான் பண்ணியிருக்காங்க, எல்லாம் எடுத்ததெல்லாம் படத்தில் வருதா, அல்லது எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு எடுக்கிறாங்களா இப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு படத்தை வந்து எடுத்த வரைக்கும் காமிங்க, நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல அதை காமிங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நான் உங்களுக்கு டேட்டு தரேன் அப்படின்னு சொல்லி போட்டார். இப்போ கௌதம் மேனனுக்கு என்னென்னா, நம்ம இவ்வளோ பெரிய கிட்டு கொடுத்த ஒரு டைரக்டரு, நம்ம வந்து எதுக்கு ஒரு ஹீரோட்ட டேட்டு வாங்குறதுக்காக எடுத்த வரைக்கும் போட்டு காமிக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு ஈகோவில் உட்காந்துட்டார். இந்த ரெண்டு பேருடைய ஈகோவும் சேர்ந்து அந்த படத்தை அப்படியே கிடப்பில் போட்டுடுச்சு. ஸோ ஓகேங்க சார். இப்போது ஸோ அது வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஈகோனால தான் இந்த படம் இப்போ இதாக இருந்தது. இது இப்போ திடீர்னு வந்து அப்போ இப்போ போஸ்டர் போடுறாருன்னா இப்போ மறுபடியும் அந்த பட வேலைகள்லாம் ஆரம்பிச்சு. இல்லை, அதுக்கப்புறம் நடந்தது நான் சொல்லிடுறேன். இதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பட நிறுவனம் கௌதம் கார்த்தி இது கௌதம் மேனன் எல்லாருமே சேர்ந்து விக்ரம்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கிளைமாக்ஸை சொல்லாமலே வச்சுருந்தார் கௌதம் மேனன். கிளைமாக்ஸையும் நீங்கள் சொன்னால் தான் நான் வருவேன்ட்டார். அப்புறம் கிளைமாக்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு 5 நாள் டேட்டு கொடுப்பேன், இந்த 5 நாளில் நீங்கள் படத்தை முடிச்சுக்கோங்க, அதற்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்லி அந்த 5 நாள் டேட்டை கொடுத்தாரு. இப்போதைக்கு எடுத்து படத்தை முழுமையாக்கிட்டாங்க. ஆமாம், அதனால் இனிமேல் வந்து ப்ரொமோஷன் பிஸ்னஸ்ஸு, அதனால் நிச்சயமாக இப்படிலாம் போஸ்டரை போட்டால் தான் இப்போ ஒரு படம் முடிஞ்சிருக்குங்கிறதே வெளியில் தெரியும். ஓகே, இப்போ ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் அப்படி தான் இருக்குது. இப்போ அந்த போஸ்டர் வந்ததுனால தான் துருவ நட்சத்திரம் குறித்தே பேசுகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இப்போ அதுவும் ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. இப்போ இதெல்லாம் போக விக்ரம் அவர்களுடைய இந்த சினிமா வாழ்க்கை,
கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 படம் அப்படின்றது நான் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 60 படங்கள் நடிக்கிற வரைக்கும் அவருடைய அந்த ஜேர்னியில் முக்கியமான சம்பவங்கள் நடந்தது உங்களுக்கு இப்போ தெரியும் இல்லைங்களா? இந்த விஷயம் அவரோட வாழ்க்கையில் மாற்றின ஒரு விஷயம், டப்பிங் கலைஞராக இருக்கும் போது இருக்கட்டும், இல்லை சினிமாவுக்குள்ளே பெரிய நடிகராக அந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறமாக இருக்கட்டும், அவருடைய சரிவாக இருக்கட்டும், அது மாதிரி சில முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க சார். இல்லை முக்கியமாக சேது தான். நீங்கள் அதில் வந்து அதற்கு முன்னாடி அந்த படம் வந்து அகிலங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ணார். அகிலன் அந்த பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணி பூஜை எல்லாம் போட்டாங்க. அப்போ அதில் வந்து ஹீரோவாக நடித்தது வந்து விக்னேஷ். விக்னேஷை வச்சு தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணார். பாலாவும் விக்னேஷும் ரூம்மெண்ட்டு, அதனால் நம்முடைய நண்பனை வச்சு இந்த படத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லி தான் பாலா ஆரம்பித்தார். ஆரம்பிக்கிற அன்னைக்கு அது ட்ராப் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் வந்து பல போராட்டங்களுக்கு இடையில் மீண்டும் சேது கந்தசாமின்னு ஒரு தயாரிப்பாளர் வராரு. அவருக்கும் சினிமாவுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அவர் வந்து ஒரு இந்த சிமெண்ட்டு செங்கல் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர். அவர்கிட்ட வந்து பாலாவினுடைய அப்பா மூலமாக ஒரு பழக்கம் கிடைக்கிது. அப்போது வந்து இவர் அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லும்பொழுது, இந்த படத்தை நானே பண்ணிடுறேன் தம்பின்னு தான் அவர் உள்ளே வராரு. அப்போ தான் வந்து இந்த படத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு ஆள் வேணுங்கிற முடிவுக்கு பாலா வர்றாரு. அப்போது விக்ரமும் அதே மாதிரி வெற்றிக்காக போராட்டம் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கார். அவர் நடித்த படங்கள் எதுவுமே ஓடலை, பெரிய போராட்டம் அவருக்கு. அப்போது வந்து அவரோட முதல் படம் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சேது படம் வந்தது இல்லைங்களா? ஆமாம். அப்போது வந்து பாலா என்ன பண்ணுறாரு, இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 20-25 நாள் நீ பட்டினி கிடக்கணும்னு சொல்கிறார். இந்த படத்துக்காக நீ இழைச்சி துரும்பாயி நான் உன்னை பார்க்கணும், அதுக்கெல்லாம் தயார்னா நான் இந்த படத்துக்கு போகலாம்னு ஓகேன்றார். பாலாவே ஒரு கல் நெஞ்சக்காரர். பாலா அவர் வந்து எவ்வளவு நீங்கள் வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணாலும் அதெல்லாம் பாலா மனசில் ஏறவே ஏறாது. அப்படி ஒரு கேரக்டர் அவர். அவரே வந்து ஒரு கணம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்பேற்பட்ட கலைஞண்டா இவன் இவன் வந்து அப்படின்னு ஒரு நிமிஷம் கண் கலங்கி நின்றுருக்கிறார். அது எந்த தருணம்னா, படத்தில் வந்து இந்த எச்சில் இலையெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு காட்சி. அந்த எச்சில் இலையோட இலையாக வந்து ஒருத்தன் அப்படியே கிடக்கணும் அந்த ஹீரோ. உடம்புலாம் இழைச்சி துரும்பாயி அப்படியே அதில் வந்து படுத்துருக்கணும், பக்கத்தில் அப்படியே எச்சி இலையை போட்டு போவாங்க, அப்படி ஒரு காட்சி. அதில் வந்து அப்படி கிடந்தாரான் விக்ரம். அப்போ பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் அப்படியே நானே பதறிட்டேன் அப்படின்னு பாலா சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்துக்காக உயிரை கொடுத்தாரு விக்ரம். அது அந்த படம் வெளியில் வந்து எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த படத்தினுடைய ஸ்டில்லை எடுத்துகிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்திருக்கிறார் பாலா. அன்றைக்கி வந்து பத்திரிகைகளில் பெருசாக ப்ரொமோட் ஆகலை அந்த படம். ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ஸ்டில்லை போட்டுட்டு ஒரு ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்கும் போவார். அப்படி நான் ஒர்க் பண்ண நிறுவனத்துக்கும் வந்து இந்த ஸ்டில்லை எங்கிட்ட அவர் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதற்கப்புறம் வந்து அப்படியே மெல்ல மெல்ல முயற்சி பண்ணி அந்த ஷோ பல பேருக்கு பல விநியோகஸ்தர்களுக்கு ஷோ போட்டு அதுவே வந்து 100 நாள் ஓடிச்சு அந்த படம். அந்த ப்ரிவியூவே ஒரு 100 நாள் ஓடிச்சு. யார் பார்த்தாலும் நல்லா இருக்குப்பா ஆனால் ஓடாதுன்ட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் துணிச்சலாக எப்படியோ அந்த படத்தை ரிலீஸ் ஆகி மெல்ல மெல்ல அது பிக்கப் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதற்கப்புறம் தான் விக்ரம்ங்கிற ஒரு நபர் வந்து வெளியில் தெரிய ஆரம்பித்தார். அதற்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வேகம் எடுத்து ஓடிச்சுன்னு வச்சிங்களேன். அதுதான் அந்த ஸ்பீடு வந்து மேலும் ஸ்பீடாக்குனது தில் தில் தூள் சாமி. அந்த வரிசையில் இன்னொரு ஒரு 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 எப்படி சொல்கிறது, அவரோட அடுத்த லேண்ட்மார்க் ஒரு பெரிய படமாக அப்படி ஒரு முக்கியமான அந்த நடிப்பின் ரீதியாக பார்த்தோன்னா பிதாமகன் இருந்தது இல்லைங்களா? ஆ, பிதாமகன் இருந்துச்சு. நடுவில் காசின்னு ஒரு படம் வந்துச்சு. காசி வந்து பார்வை இல்லாதவராக நடிச்சிருப்பார். அதற்கு முன்னாடி நம்ம கமலஹாசனுடைய படங்களில் பார்த்துருப்போம். ராஜ பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வை இல்லாதவராக கமல் நடிச்சிருப்பார். பட் அந்த மேனரிசம்லாம் பெருசாக இருக்காது, கமலுக்கே இருக்காது. கமலே நடிப்பு ராட்சசன். அவரே வந்து அந்த மேனரிசத்தை கரெக்டாக உள்வாங்கிட்டு பண்ணியிருப்பாரன்னா இல்லை. இது பார்க்குற பல பேர் கமலை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய அறிவாளியெல்லாம் கேட்கலாம். ஆனால் அந்த ராஜபார்வை கமலையும் காசி விக்ரமையும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு இந்த ரெண்டு கேரக்டரில் யார் சரியாக பண்ணியிருக்காங்கங்கிறத விமர்சனம் பண்ணுறவங்களே புரிஞ்சுப்பாங்க. அப்படி பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் விக்ரம். அதற்கப்புறம் தான் இப்போ நீங்கள் சொன்ன படம். ஸோ அது மாதிரி வந்து நிறைய வெற்றிகளையும் அவர் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கு ஈக்குவலாக சரிவுகளையும் சந்தித்தார் அவர். அதான் இப்போ நீங்கள் சொன்ன போல் அந்த சரிவுன்றது எங்கேருந்துங்க சார் ஆக்சுவலாக அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது? ராஜ இப்போ நீங்கள் நம்ம அந்த ராஜபாட்டை சொன்னோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும்
கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தார். இந்த ராஜபாட்டை படத்தில் தான் அவருடைய சரிவு ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது. பல கமர்ஷியல் ஆக்ஷன் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா லாஜிக்கே இருக்காது. அப்போ என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்களேன் பயங்கர கோபம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக பண்ணணும்னு நினச்சி பண்ணாரா என்னன்னு நமக்கு தெரியல. பட் படுபயங்கரமான ஃப்ளாப் அந்த படம். போஸ்டர் அடித்த காசு கூட வரல. ஸோ அதனால் அங்கே ஆரம்பித்தது அவருடைய சரிவு. ஸோ இப்போது விக்ரம் அவர்களுடைய இப்போ அந்த அந்த சரிவுக்கு அப்புறம் திரும்ப மீண்டது என்னவோ இப்போதான்றீங்களா? இப்போ இப்போது ஐ மீன் இந்த பொன்னியின் செல்வன் இதற்கு முன்னதாக இப்படி இருக்கட்டும், இப்போ அவரை சரிவிலேருந்து மீண்டது என்னவோ இந்த இப்போ தற்போது வர படங்களின் மூலமாக தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். நடுவில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிதாமகன்லாம் அந்த உழைப்பு சொல்கிறேன் மறுபடியும். பிதாமகனில் நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்து வெளியிடங்களுக்கு வர்ற இது வந்து அந்த தலையெல்லாம் வெளியில் காமிக்கக்கூடாது, இந்த ஹேர் ஸ்டைல்லாம் அப்படின்னு கர்ச்சிப்பெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப ரேராக தான் வெளியில் வருவார். வீட்டுக்குள்ளே இருப்பார். நீங்கள் எப்படி சேது சமயத்தில் வெயிலில்னு நீ வந்து உடம்புலாம் கருத்து போன்னு பாலா சாபம் கொடுத்தாரோ அதே மாதிரி வந்து உடம்புலாம் கருத்து போய் அந்த படத்தில் நடித்தவர் பிதாமகனுக்காகவும் அதே மாதிரி வெயிலில் நின்று இந்த உடம்புலாம் வேறு மாதிரி மாற்றி அப்படி வந்தார். அது ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு அவருக்கு. விக்ரமனுடைய பட வரிசையில் பிதாமகன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருந்தது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னியன், ராவணன் அண்ட் தெய்வ திருமகள், இந்த மூணு படம் குறித்தும் பேச வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அவருடைய நடிப்புன்னு பார்த்தா அதை பற்றி ஏதாவது இருக்குங்களா சொல்கிறதுக்கு? அந்த நீங்கள் சொன்னது போல் இப்போது சேதுல நீங்கள் சில விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. அதுபோல் அந்த தெய்வ திருமகள், நான் சொன்ன அன்னியன் அண்டு ராவணன், இந்த படங்கள் குறித்தும் ஏதாவது விஷயம்? இல்லை தெய்வ திருமகள் படம்லாம் ஒத்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பல்வேறு பரிமாணங்களில் அவர் நடிச்சிருந்தால் கூட விக்ரமை வந்து அப்படி ஒரு கேரக்டரில் பார்ப்பதற்கு யாருமே முன்வர மாட்டாங்க. ஏன்னா அந்த மன வளர்ச்சி குன்றிய ஒரு பையனாக அதில் வருவார் அவர். அது வந்து அவருடைய ரசிகர்களே அதை விரும்பலை. அதனால தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வியாச்சு. ஸோ ஓகே, இப்போது விக்ரம் அவர்களுடைய ஒரு பாதை அந்த பயணம்ங்கிறது இந்த மாதிரியாக இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ நேரமாக விக்ரம் அவர்கள் குறித்து பேசியிருக்கோம். இங்கே நான் சமீபத்தில் நடந்த சில இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது விஜய் அவர்கள் தொடர்புடையது. திடீர்னு பார்த்தா அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளைக்கு தன்னுடைய இயக்கம் மூலமாக அவருடைய சிலைகளுக்கு ஃபோட்டோக்களுக்கெல்லாம் வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது. அதன்படி எல்லோரும் அதன்படியே செயல்பட்டாங்க. ஏன் அந்த திடீர் செயல்பாடு அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அது வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயமாக இருந்தாலும் சினிமா வட்டாரத்துக்குள்ளே அது குறித்த தகவல் இருக்கும் இல்லைங்களா? அது ஏன் அந்த திடீர் முடிவு விஜய் அவர்களுக்கு? அவர் அதோட நிறுத்தலை. இன்றைக்கி தீரன் சின்னமலைக்கு வந்து அவருடைய சிலைக்கு புஷி ஆனந்த் தலைமையிலான ரசிகர்கள்லாம் போய் மாலையெல்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க. கேட்டால் வந்து விஜய் அவர்களுடைய கட்டளைப்படி நான் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ திடீர்னு வந்து ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பாய்ச்சல்னு நமக்கு தெரியல. இன்னொன்று வந்து அம்பேத்கரையும் தீரன் சின்னமலையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ அவங்க யார் அப்படிங்கிற கேள்வி விஜய் ரசிகர்களுக்கு வரும். ஏன்னா பல பேர் இன்றைக்கி குழந்தைகள் இளம் பெண்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கும் பொழுது இந்த வரலாறு தெரியாதவர்கள் நிறைய பேர் இதில் இருப்பாங்க. அப்போது விஜயே வந்து ஒருத்தருக்கு மாலை போட சொல்கிறாருன்னா அப்போ அவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுலலாம் வரும். நிச்சயமாக அது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு, நல்ல விஷயந்தான். ஆனால் திடீர்னு என்ன அப்படி ஒரு இப்போ வேகம் அவருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு அரசியல் ஆசை வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே இங்கே ஓட்டாக மாற்றுறது தான் ரொம்ப முக்கியம். வெறும் அரசியலுக்கு வந்து ஒரு 10% 5% ஓட்டு வாங்கிட்டு ஒதுங்கிறதுங்கிறது வந்து அது விஜய்க்கே அசிங்கம். அப்போது எங்கெல்லாம் வந்து வலை வீசி பரவலாக நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறாரு. அது வந்து முக்கியமாக அம்பேத்கர்லேருந்து ஆரம்பித்தோம்னா ஒரு பெரிய சமூகம் நம்ம பின்னாடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அதனால தான் அம்பேத்கர் நினைவு இதுலேருந்து பிறந்த நாள்லேருந்து அவர் ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன். எனக்கு என்ன கேள்வின்னா அந்த வேலையை நீங்கள் தானே முதல்ல செஞ்சுருக்கணும். இப்போ விஜய் வந்து ரசிகர் மன்றத்தை நீங்கள் எல்லோரும் போய் மாலை போடுங்கன்னா அது எந்த விதத்தில் சரியில்லையா? நீங்கள் இறங்கி முதல்ல ஒரு மாலையை போட்டால் தான் உங்களை தொடர்ந்து மற்றவர்கள் அதை செய்வாங்க. அப்போ நான் செய்ய மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், நீங்கள்லாம் போய் செய்யுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு புரியல. இன்னொன்று வந்து இப்போ இந்த தீரன் சின்னமலைன்னு போயிருக்காரு, நாளைக்கு எந்தெந்த தலைவர்களுக்கு மாலை போட சொல்லுவார், யாரெல்லாம் சேர்ப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷனோடு இருக்குது. அதுதான் ரொம்ப தவறாக இருக்குது. நீங்கள் உள்ளன்போடு ஒரு விஷயத்தை செய்யணுமே தவிர
இது செஞ்சால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு செய்கிறது இருக்குல்ல, அது வந்து பக்கா அரசியல்வாதித்தனம். அதை வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே செய்யாதீங்கிறங்கிறது தான் நம்முடைய இது பதில். இன்னொன்று வந்து, இப்போது விஜய் அம்பேத்கரை வணங்குறாரு, அம்பேத்கர் மீது அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னா, படத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கிறாருன்னா எங்கேயுமே இல்லை. அம்பேத்காரிசம்ங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னா, பாரஞ்சித் வந்த பிறகு தான் பரவலாக சினிமாவில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நான் அம்பேத்காரை வணங்குறவன் சொல்கிறதுக்கே இங்கே பல பேர் சினிமாவில் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் ரொம்ப வெளிப்படையாக சொல்லி அதுக்கு ஒரு பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் பாரஞ்சித். அந்த மாதிரி எதுவுமே ஒரு விஜய் செஞ்சதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஓட்டு அரசியலுக்காக ஒரு வேலை செய்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர் எப்படின்னாலும் ஒரு பக்கம் அவருடைய அரசியல் வருகை குறித்து விசாரிக்கும் போது, இல்லை எப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு அவர் சினிமாவில் தான் இருப்பார், அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் இறங்குறதுன்றது 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் கேள்விப்பட முடிஞ்சது. இப்போ அந்த கோணத்தில் பார்த்தாலுமே இப்போவே எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பிக்கிறாரு? இப்போ ஒரு 2 வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, இப்போ அதை நோக்கி இறங்குறாரு. ஒருவேளை அதுலேயே அவரோட வருகைக்கான ஏதாவது முகாந்திரம் இருக்குமோ, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ, அம்பேத்கர் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்லை, நிச்சயமாக 2026 அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்துடுவார். நீங்கள் சொல்கிற மாதிரி 10 வருஷம்லாம் அவர் தள்ளி போட மாட்டார். 10 வருஷம்லாம் தள்ளி போட்டால் நாளைக்கு என்ன நிகழுங்கிறது தெரியவே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வந்து வேறொரு பல வெற்றிகளை அடைஞ்சு விஜயை புண்ணுக்கு தள்ளக்கூட முடியும். ஸோ அதெல்லாம் சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காற்றுள்ள போதே தூற்றுக்கிறது தான் சரியான விஷயம். இன்னொன்று, அவர் பீக்கில் இருக்கும் பொழுதே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா தான் அவர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் வரும். அவருக்கு மார்க்கெட்லாம் போன பிறகு நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னா அது எடுபடவே எடுபடாது, அதை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் அவர் பீக்கில் இருக்கிற காலத்திலே அவர் அரசியலுக்கு வந்துடணும். அதற்கு சரியான தருணம்ங்கிறது சட்டமன்ற தேர்தல். அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்று அவர் எலெக்ஷனில் நிற்கிறதோ அல்லது பிரச்சாரத்தில் ஈடுபடுறதோ நடக்கும்? இல்லை, அதற்குள்ளே அவர் கட்சி ஆரம்பிச்சிடுவார். அந்த தேர்தலில் அந்த கட்சி வந்து கண்டெஸ்ட் பண்ணுதாங்கிறதெல்லாம் 2nd பட்சம். அதற்குள்ளே வந்து ஒரு அரசியல் கட்சியாக அவர் வருவதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இப்போலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா அதற்கான அவசியம் இல்லையே. இப்போ திடீர்னு வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுங்க, திறன் சின்னமலைக்கு மாலை போடுங்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ அதுதான் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன் வச்சு தான் அப்படின்னு. நிச்சயமா, ஆமாம். ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் விஜய் மையப்படுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா, 19 இயர்ஸ் ஆஃப் கில்லி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கில்லி படம் வந்து 19 வருடங்கள் நிறைவாகிறது அப்படின்னு சொல்லி, அப்போது இந்த இடத்துல அந்த கில்லி படத்தை பற்றின ஏதாவது தகவல்கள் கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் போயிட்டு அதை பற்றின ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இல்லை, விஜயனுடைய கேரியரில் ரொம்ப துருதுருப்பான ஒரு வெற்றி படம்னா அதுதான். அந்த படம் எப்போ பார்த்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ பரபரன்னு இருக்கும். அந்த திரைக்கதையெல்லாம் அப்படி இருக்கும். அந்த படத்துக்காக வந்து மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய செட்டு போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் அங்கே போயிருந்தோம். ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அந்த செட்டை பார்க்கும் பொழுது. இந்த லைட் ஹவுஸ் படத்தில் ஒரு லைட் ஹவுஸ் வருது இல்லையா, அதெல்லாம் செட்டு தான். பல பேர் வந்து அது இங்கே ஒரிஜினல் லைட் ஹவுஸ்னு நினச்சிருக்காங்க. நானே அப்படி தான் நினச்சிருக்கேன். ஆமாம், அது ஒரிஜினலாக அங்கே தான் போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே இப்போ படப்பிடிப்புக்கு சரி அனுமதி கிடச்சிருக்கும், மேலே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து ஃபுல் சென்னை வியூலாம் காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அது அங்கே தான் ஷூட் பண்ணாங்கன்னு நான் நினச்சிருக்கேன். ஒரு லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸை சுற்றி இருக்கிற வீடுகள்னு வீடுகள் தெருக்களெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. டோட்டல் உள்ள எல்லாமே டோட்டலாக வந்து பல ஏக்கர் பரப்பளவு உள்ள செட்டு போட்டிருந்தாங்க ஈசிஆரில். இப்போ நாங்கள்லாம் வந்து இந்த தெருக்குள்ளெல்லாம் நடந்து கூட்டு போனாங்க. எங்களை நீங்கள் பாருங்கள், இந்த தெருவுலாம் பாருங்கள் அப்படின்ட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்போவே வந்து இந்த படம் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாரு. இப்போ ஏம் ரத்னம் வந்து ஒரு கண்மூடித்தனமாக செலவு பண்ணுறது இருக்குல்ல ஒரு படத்துக்கு, அப்போது அந்த கதையின் மீது அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ரொம்ப வியப்பாக பேசிகிட்டு இருந்தோம். அதற்கப்புறம் இந்த படம் வந்த பிறகு இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக ஒரு படம் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சோம். நல்ல ரிவ்யூ எல்லா இடத்துலையும், பெரிய கலெக்ஷன் அந்த படம். இப்போது அங்கங்கே இந்த பேச்சுக்களோ இந்த கேள்விகளோ எழுது, கில்லி 2 வருமா அப்படின்றது, அது பாசிபிளா? அதை பற்றி ஏதாவது பேச்சுக்கள் நடக்குதா சினிமா வட்டாரத்துக்குள்ளே? இல்லை, நியாயமாக வந்து விஜய் மாதிரியான பெரிய நடிகர்கள் தன்னை வளர்த்து விட்ட இயக்குநர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இன்றைக்கி பல பேர் புதுசு புதுசாக வராங்க, அட்லிங்கிறாங்க, லோகேஷ் கனகராஜுங்கிறாங்க, இவங்களை விடலாம் மிக திறமையான திரைக்கதை எழுதினவங்க அன்றைக்கி இருந்தாங்க. இப்போ தரணி வந்து அந்த படத்தை இயக்குனார். தரணி இப்போவும் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருமான்னு சுற்றிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தரணிக்கு அந்த டைரெக்ஷன் வாய்ப்பு தர வேணாம். நீங்கள் உங்களுடைய இந்த கதை டீமுக்குள்ளே தரணியை கொண்டு வந்து இந்த கதையை நீங்கள் எழுதி கொடுங்க, இதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுல என்ன தவறு இருக்க முடியும்? இப்போ வாரிசுன்னு ஒரு படம் பார்த்தோம்,
எவ்வளவு முக்கியமான படம் அது. அப்படி ஒரு படத்தை விஜய் பண்ணலாமா? என்னதான் ஒரு குடும்ப கதையாக அது இது அந்த படம் ஓடிடுச்சுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு படமாக நீங்கள் பார்க்கும்போது எவ்வளவு இடங்களில் லேக் இருந்துச்சு. அப்போது தரணி மாதிரியான ஒரு இயக்குனரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்றைக்கோ நமக்கு கிட்டு கொடுத்தாருலாம் நினைக்காம இன்றைக்கும் அந்த கெப்பாசிட்டியோடு அவர் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும்ல. அப்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவருக்கு மட்டும் இல்லை, விஜய்க்கு இதற்கு முன்பு யாரெல்லாம் கிட்டு கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு கடமை. அது அதெல்லாம் இன்றைக்கி வந்து பல ஹீரோக்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய வருத்தம் தான். நீங்கள் சொல்கிற வகையில் பார்க்கும் பொழுது கில்லி டூ வரணும் அப்படின்னா அதுக்கு விஜய் மனசு வச்சா போதும். நிச்சயமாக இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஐக்கான்ங்க. அவருடைய லைஃப்பில் கில்லிலாம் ஒரு பெரிய ஐக்கான் இல்லையா? இன்றைக்கி கில்லி டூ வரப்போது நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுங்களேன், எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும் தெரியுமா? ஸோ அதெல்லாம் பண்ணலாம், நல்ல படம் தான் அது. இன்றைக்கும் த்ரிஷா அதே அழகோடு தான் இருக்காங்க. த்ரிஷாவே பேராக வச்சுக்கிட்டு கில்லி டூ கொடுக்கலாமே. ஸோ அது ஒரு சொன்ன மாதிரி அது அந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதோட அது சொன்ன மாதிரி அவருடைய வளர்ச்சிக்கு உதவிய இயக்குநர்களுக்கு அவர் உதவுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அது இருக்கும். ஆனால் அதை விஜய் பண்ணுவாரா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வியாக இல்லை. அவர் கதையே கேட்க மாட்டேங்கிறாருன்றது இப்போ ஒருத்தன் இப்போ அது எழில் டைரக்டர் எழில் வந்து அவரை வச்சு பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர். அன்றைக்கி ஒரு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் சொன்னார், வெறி எழில் வந்து ஒரு அருமையான கதை வச்சுருக்கிறாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக விஜய்கிட்ட அந்த கதையை சொல்லிடலான்னு போராடிக்கிட்டு இருக்காரு, விஜய் வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், நம்மளை வச்சு துள்ளாத மனமும் துள்ளும்னு அவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர், குறைந்தபட்சம் வாங்க சார் உட்காருங்க ஒரு டீ சாப்பிடுவோம், ஒரு ஆறுதல் தானே. படம் பண்ணுறோம் பண்ணல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுல என்ன கஷ்டம்? இங்கே வந்து இங்கே இந்த விஷயமெல்லாம் இங்கே தான் நடக்குது. இதுவே அண்டை மாநிலத்தில் நீங்கள் கேரளாவிலையோ அல்லது ஆந்திராவிலையோ போனீங்கன்னா இந்த சந்திப்புங்கிறதே ஒரு பெரிய இமயமலைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தரெல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பண்ணுறோம் பண்ணுறேங்கிறதெல்லாம் தாண்டி அந்த சந்திப்புக்கு ஒரு இடம் இருக்கும். இங்கே வந்து என்னென்னா ஒரு கட்டத்துக்கு வளர்ந்துட்டாங்கன்னா தனக்கு கீழ் உள்ளவர்கள் அல்லது தன்னை வளர்த்து விட்டவர்கள்லாம் இங்கே யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஹீரோக்களுக்கும் அது வந்து ஒரு பொதுவான வழக்கமாக இருக்குது. கண்டிப்பாக கேங்க சார், இப்போது தமிழ் சினிமாக்குள்ளே நடந்த பல்வேறு விஷயங்களை வந்து முன் வச்சுருக்கிறீங்க. அதே போல் இந்த மாதிரியான கில்லி டூ மாதிரியான படங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசு விஷயங்களை வர்றதுக்கு காரணமாக சில விஷயங்களை பேசினதாகவும் நான் இந்த நேர்காணலை எடுத்துக்கிறேன். ஸோ பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.